Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மீன் புளி தொக்கு. எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 300 கிராம் மீன் எடுத்துக்கேன். சதப்பற்றுள்ள மீனை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து புளி இந்த அளவுக்கு எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லி தூள், தேவையான அளவு salt, கொஞ்சம் கடுகு, அப்புறம் வந்து கறிவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் ஃபுல்லாக இந்த மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி, சாரி உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இவ்வளோத்தையும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் உரைச்சிக்கோங்க. அவ்வளோ உரைச்சலே போதுங்க. ஓகே, இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபிஷ் வந்து நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கடாய் காய வச்சுருக்கோம். இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறி வரட்டும் கலர். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆனியன் வந்து ஓரளவு ப்ரௌனிஷாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிக்கலாம். இன்னும் போல் எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இதை ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுருங்க. இப்படி எல்லா ஃபிஷ்ஷையும் பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. பொறுமையாக பார்த்து திருப்புங்க. உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா முள்ளெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க. ஓகே, திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஒரு ட்ரிப்பு திருப்பி போட்டால் போதும். மறு ட்ரிப்பு திருப்பி விடணும்னா ரெண்டு சைடையும் கடாயை பிடிச்சி இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷு உடையாது. இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு உடையாமல் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரிப் மட்டும் திருப்பி போட்டால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரசம் சாப்பிட்டு சாப்பிடுங்க, எல்லாத்துக்குமே செட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.